தேவன் நம்மை காத்திருக்க செய்வதற்கான நான்கு காரணங்கள். முதலாவது, நாம் இன்னும் தயாராகவில்லை என அவர் அறிந்திருக்கிறார். ஏசாயா 60:22. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இரண்டாவது, இந்த காத்திருப்பின் காலத்தை நாம் அனுபவிக்க அவர் விரும்புகிறார். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. மூன்றாவது, நாம் இன்னும் தேவனை அதிகமாக விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான்காவது, அவருக்கு நமது எதிர்காலம் நன்றாய் தெரியும் மற்றும் நம்மை குறித்த பெரிய திட்டம் அவரிடம் இருக்கிறது. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. காத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.